எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். இதே இடத்துல ராஜவம்சம் போன தடவை ஆடியோ ரிலீஸில் சந்தித்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துருச்சு, மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த ரெண்டு லாக்டவுன்லேயும் எங்களோட இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு போராடி இருக்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான். அதை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ லாக்டவுனால் சினிமா ரொம்ப, சினிமா மட்டும் இல்லை உலகமே சம்பிச்சு போன ஒரு விஷயம். அதில் சினிமாவும் ஒன்று. மறுபடியும் இந்த படத்தை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். ராஜவம்சம் ஒரு குடும்ப படம், குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்கிற ஒரு படம். கதிர் என்கிட்ட சொன்னோடனே அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. கூட்டு குடும்பம், நானும் கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கதிரோட இத்தனை பேரை, இத்தனை ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த பாருங்கள், அதில் வராதவங்களாம் தெரியும், வந்தவங்களும் தெரியும், எல்லாரையும் வர வைக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணும்போது கதிர் எல்லாத்துக்கும் ஃபோன் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, ஒவ்வொரு படம் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேர்த்தையும் பொள்ளாச்சியில் வச்சு 20 நாள் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், அந்த ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்க தான் காரணம் இத்தனை பேரை வச்சது. ஸோ எல்லோரும் சிறப்பாக நடித்தாங்க. ஒரு அன்பாக, ஒரு குடும்பமாக தான் இந்த படத்தில் இருந்தோம். நிக்கி அதுவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் அவங்க மட்டும், இந்த 20 பேர் நாங்கள் மட்டும் அமைதியாக இருப்போம், அவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இதில். அப்படி ஒரு அந்த இடத்துல அவங்களுக்கான சீன் அந்த இது அழகாக இருந்தது. அது அழகாக பண்ணிச்சு. எல்லாமே தமிழில் எழுதி வச்சு அழகாக அதை பண்ணாங்க. ஸோ அப்புறம் ரஞ்சனா, எனக்கு டைலாக் வல்லையா வல்லையா உனக்கு வருமா, அவர் நேரத்தில் வருமா அப்படின்னு, இதெல்லாம் ஒரு குடும்ப மாதிரியாக தான் இருந்தது. எனக்கு இது செய்முறை செய்யலைன்னு வாயில் அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு வல்லையா உனக்கு வரும், கொடுப்பார், இப்போ அவருக்கு ஏதாவது கொடுங்கப்பானா, அவங்களும் பேசினது. தீபா, எனக்கெல்லாம் வாமா மின்னல் எனக்கு அப்போ தெரியும், அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது. அதில் இப்போ இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு குடும்பமாக தான், கலகலப்பாக எல்லா வீட்டிலேருந்தும் சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாம் சாப்பிட்ணும், எனக்கு தான் ரொம்ப கஷ்டம், இவங்க தான் வாங்கலாட்டி அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்டு அப்படிலாம் வந்தது ரேகாம்மா, அவங்களோட சாப்பாடு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நிரோஷா, நேகா, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படி இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரியே, ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பணும் அப்படி தான் அந்த படம் பண்ணும்போது இருந்தது. இந்த படம் வந்து சித்தார்த், நிக்கியை மட்டும் அழகாக காமிக்கலை, கேமராமேன் சித்தார்த் வந்து நிக்கியை மட்டும் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு, அழகாக சிறப்பாக காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் அது மாதிரி சாபு, ஒரு அருமையான ஒரு சினிமா இது எடிட்டர். நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தான் அமைஞ்சது. அதுவும் சந்தோஷமான ஒரு விஷயம். சாம் மியூசிக்கு சிறப்பான ஒரு ஆர்ஆர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது அப்படி இருந்தது. இந்த படம் ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரொடியூசர் தான் கஷ்டப்பட்டு போராடுறாரு. அப்போ ஏன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது இப்போல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. எந்த படமாக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே கூடி வந்து நிற்கும் போது அப்படி தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லும்போது, என்ன சார்னும் போது, அவர் படம் இந்த மாதிரிலாம் இருந்தது, இப்படிலாம் இருக்குது சார் அப்படின்னும் போது, சரி சார் ஒரு படம் நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு ஒரு படம் டேட்டு ஃப்ரீயாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரு படம் எனக்கு பண்ணலை, ஒரு 30 நாள் இருக்குது, பண்ணிடுவீங்க சார், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது, பண்ணிடுவேன்னு சொல்லி உடனே பண்ணார். அந்த 30 நாள் என் டேட்டை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு டைரக்டரும் முக்கிய காரணம். அது வந்து கழுகு சிவா, கழுகு படம் பண்ண சிவா, அவர் டைரக்ஷனில் பண்ணேன். அந்த படம் அவ்வளோ அழகாக எடுத்து அதை முடிச்சிட்டாங்க. செகண்ட் லாக்டவுனில் அதை முடிச்சிட்டார். என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இப்படி இருக்குது, இன்னொரு படம் அவருக்கு பண்ணுறீங்க, வேறு யாருக்காவது பண்ணலாமே அப்படின்லாம் என்கிட்ட சொல்கிறது உண்டு. நம்ம கஷ்டப்படுறத இன்னொருத்தவங்களுக்கு, அவருக்கு நான் நன்மை பண்ணணும்னு தோணுச்சு. என் படத்தை அவர் எடுத்திருக்காரு, ஒரு நல்லதை பண்ணுவோமே, நமக்கு யாராவது பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அந்த பாசிட்டிவிட்டி தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு யார் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவருக்கு நான் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எனக்கு இது மட்டும் இல்லை, எல்லாமே நல்லதாக அமையும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. எல்லாம் ஒரு சிறப்பாக அமையும். இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ரிலீஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அது அவருக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசராக நானும் உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியும். நம்ம ஒரு ப்ரொடியூசராக இங்கே சிரிச்சுக்கிட்டே கை கட்டிகிட்டே எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த ரிலீஸ்க்கான டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது படபடப்பாக இருக்கும். அதுதான் ரஜினி சார் அப்பயே சொன்னார்,
பேட்டையில் பண்ணும்போது நீ என்ன வேணால் பண்ணு, நடி இது பண்ணு, ஆனால் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாத அப்படின்னு எனக்கு அந்த அட்வைஸ் சொன்னார். அதெல்லாம் நாங்கள் கேட்கல, அப்போ கேட்டுக்கணும், அது வேறு விஷயம், இப்போ கேட்கணும். பட் சொல்கிறேன், அது அதோட இதை நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறது வேணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு ப்ரொடியூசர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும்னா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை சினிமாக்குள்ளே வேணும், அது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும், வந்தவங்க எல்லோருக்கும், என் படத்தில் நடித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அண்டு சாரி, பர்மிஷன் வாங்கி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்டு கண்டிப்பாக வந்தே ஆகணும் தான் நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டேன். உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்தேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். ஒர்க் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே ரொம்ப நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். சசிகுமார் சாரோட தான் அந்த அவரோடு தான் நான் நிறையா என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறது. அண்டு உண்மையிலே மிக மிக நல்ல மனிதருங்கிறது வந்து நான் ஒருத்தர் சொல்லணும்னா அது வந்து சசிகுமார் சாரை சொல்லலாம். அவருக்காகலாம் இல்லை, ஏன்னா அவர் என்ன கலாச்சாரம் தான் போயிருக்காரு. இருந்தாலும் அதை மீறி நான் புகழ்கிறேன்னா அது உண்மை அப்படிங்கிறதுனால தான். எப்படின்னா, ஷூட்டிங் எதிரெதிர் ரூமில் தான் இருப்போம் நானும் அவரும் பொள்ளாச்சியில். ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்து ரூமில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது நாங்கள் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன். அப்படியே அவர் ரூமில் பார்ப்பேன், ஏன்னா அவரும் எதுவும் கிடையாது. யாரும் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு இதுவாக இருந்தோம். அண்டு அந்த ஸ்பாட்டே ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்கும். சசிகுமார் சாரும் காமெடியிலும் இறங்கி, ஆனால் இத்தனை இவ்வளோ நாளில் வந்து ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு எமோஷன் எல்லாமே கருத்து எல்லாமே இருக்கும். பட் இதில் அந்த ஒரு நகைச்சுவையும் நிறையா இறங்கி பண்ணியிருக்காரு. ஸோ மிக நல்ல நடிகர், மிக நல்ல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மிக நல்ல மனிதர். அதாவது நமக்கெல்லாம் ஒரு அக்கா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், விசாரிச்சா ஒரு நல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. அந்த ஸ்பாட்டே பயங்கர இதுவாக இருக்கும், ஏன்னா பல சீனியர் ஆர்டிஸ்டோடவும் அதில் நடிச்சிருந்தோம். ஒரு சைடு வந்து ராதாரவி சார் இருப்பார், விஜயகுமார் சார், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேகா மேடம், நிரோஷா மேடம் சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தில் வடிவேலு சார் வந்து திருட போவார் ஒரு வீட்டுக்கு, அங்கே பீரோ திறந்தா உள்ளே வந்து ஐயோ ஐயோ நகை நகை ஐயோ பணம் அந்த மாதிரி எனக்கு இந்த பக்கம் பார்த்தா ஆயா நிரோஷா நிரோஷா மேடம் அது ரேகா மேடம் ஐயோ ராதாரவி சார் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சுமித்ரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதான் நடிகர் சங்க பொதுக்குழுவே பொள்ளாச்சியில் நடத்தலான்ற அளவுக்கு மொத்த பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 15-20 கேரவேனு, கேரவேன் தட்டுப்பாடே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்களோடலாம் இருக்கும்போது அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது கேட்கவே சந்தோஷமாக இருக்கும். ராதாரவி சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல நல்லதாக ரொம்ப ஒரு எல்லோரும் அனுபவித்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக அவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்னதாக இருக்கட்டும். அண்டு சிங்கம்புலி அண்ணன், தம்பிராமையா அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கே அந்த படத்தில் இருந்திருக்கும். அண்டு இத்தனை பேரும் வச்சு ஒரு வேலையை வாங்கினதுன்றதே பெரிய விஷயம். அது வந்து நம்ம கதிர் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கலை தான், அது அதை கற்றுக்கிறதே பெரிய விஷயம். அது எனிவே சுந்தர்சி சார்கிட்ட இருந்ததுனால அந்த அவ்வளோ பேரை வச்சு யாரும் மனம் கோணாமல், அது வேறு அந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஏன்னா டைலாக் எல்லாருக்கும் பிரித்து வேறு கொடுக்கணும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் அதை பிரித்து கரெக்டாக சண்டை வராமல் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நான்லாம் பரவாயில்ல, ஏன்னா நான் சென்னையிலேருந்து அது கதை பிரகாரம் நான் சென்னையில் ஆஃபீஸ்லேருந்து இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக எங்களுக்கான சீன்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு சாருக்கு அண்டு இவங்க நிக்கி அவங்களுக்கெல்லாம் தனியாக இருந்ததுனால நாங்கள் பரவாயில்ல. ஊருக்கு போனால் அப்படியே அத்தனை பேர், தம்பிராமையா சார் ஒரு பக்கம், மனோபாலா சார் விட்டேன் அவர் ஒரு பக்கம், இவர் சிங்கம்புலி அண்ணன் ஒரு பக்கம், யோகி பாபு ஒரு பக்கம், இவ்வளோ பேருக்கும் நடுவில் அவர் பிரித்து பிரித்து கொடுக்க கொடுக்க ஒரு ஒருத்தர் டைலாக் பேசினா இன்னொருத்தர் ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். சரி இவன் தான் பேசுவான் பேசட்டும் அப்படின்ட்டு மனோபாலா அண்ணன். ஸோ இந்த மாதிரி இத்தனை பேரையும் ஒரு சண்டை வராமல் பார்த்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இங்கே தெரியாமல் அங்கே போனோம், அங்கே தெரியாமல் இங்கே போனோம், இந்த சின்ன வீடு வச்சுக்கிட்டு இங்கே இங்கேயும் திண்டாடுவாங்க அந்த மாதிரி கதிர் கதிர் போவோம். இங்கேருந்து போய் அங்கே டைலாக் கொடுக்கும்போது ஏன் இவருக்கு இந்த டைலாக் இருக்குது, சரி நான் வேணால் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டுமா அப்படின்னு. ஆனால் பட் எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஜாலியாக தான் அதை பிரிச்சுக்கிட்டு எல்லோரும் பண்ணாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதே ஒரு திருவிழா எஃபெக்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். நிக்கி அவங்களோட இது ஒரு 4வது 5வது படமோ நினைக்கிறேன். அவங்களும் நல்ல ஒரு ஜாலியான டைப்பு. அண்ட் இந்த படத்துலேயும் நல்ல அவங்களுக்கான அந்த பப்ளியான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாம்சிஎஸ் அதையும் கண்டிப்பாக அவரும் ரொம்ப ஒரு என்ன சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அதில் இன்னொரு கொடுமை வேறு ஒன்று என்னென்னா, நான் வேறு பாடியிருக்கேன் ஒரு பாட்டில், என்னோட லிரிக்ஸ் மட்டும் நானே முதல் முறையாக அந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்து. ஸோ அதுவும் நடந்திருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய படம் எடுத்த ப்ரொடியூசர் அவருக்கும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு ஒரு ஒரு படம் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பண்ணுறதுன்றதே ஒரு பல குடும்பங்களுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல விஷயம்தான் அது.
ஒரு நாள் ஷூட் நடக்குதுன்னா அது எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் ஒரு மாதிரி வந்து இன்னும் நிறையா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச், நீங்களாம் எழுதுறதுல தான் இருக்குது நிச்சயமாக, படம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. அது இது விருது ஒரு வித்தியாசமா பிளாக்ஷிப் பத்தி சொல்லி ஆகணும். எங்களுடைய மிக முக்கியமான ஒரு காம்படிஷனாவே நாங்க பாக்குறோம். அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. Thank you so much for this most prestigious award. The Black Sheep Award வாங்குறது ஒரு பெரிய விஷயம். They have redefined how award functions are done for the first, second and third time. Phenomenal job sir. Congrats Black Sheep, ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்கீங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அவங்கள பாக்கும்போது இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் பிளாக் ஷீட் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனாலதான் இங்க வந்திருக்கேன்.